Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. இன்னைக்கு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார் யாரு? நான் நரேந்திர மோடி. அதாவது வந்து எனக்கு வருத்தம் கிடையாது, அதிமுக தான் வருத்தப்படணும், ஜெயலலிதாவோட கனவை சிதைக்கிறார்கள் அப்படின்றார். இதுக்கு எடப்பாடி பதில் சொல்லுவாரா? ஒரு ஓட்டுக்காக ஜாதி பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர், அவங்க கட்சியோட மாநில தலைவர், நல்ல சமூகத்தைச் சேர்ந்தவர், இல்லை நல்ல ஜாதியைச் சேர்ந்தவர் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருந்தார்னா, அது வந்து ஒரு பிரதமர் வந்து வெளிப்படையாக அந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசுவது வந்து அது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் அல்ல என்பது என் கருத்து. ஏன் ஏன் சொல்லக்கூடாதுங்கிறீங்க? ஒன்று சொல்லணும், நல்ல மனிதர் சொல்லலாம், நல்ல உழைப்பாளி சொல்லலாம், நல்ல அறிவுள்ளவர் சொல்லலாம், 20,000 புத்தகம் படிச்சிருக்காரு சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லலாம். பட் நல்ல ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொன்னால் ஒட்டுமொத்தமாக பிஜேபி வந்து இந்த கச்சத்தீவு விஷயத்தை வந்து இந்த எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்றணும். அவங்களுக்கு என்னடான்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி நம்ம ஒரு இஷ்யூவை கலப்பலாம், கச்சத்தீவு இஷ்யூ கலப்பலாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸில் ஏதோ ஒரு இந்திரா காந்தி ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அந்த கச்சத்தீவை கொடுத்துருக்காங்க. மோடி படுகுழப்பத்தில் இருக்கிறார், இல்லாட்டி அவர் வந்து கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மொய்த்து வாக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிதிஷ்குமாரை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அசோக் தவானை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து வாஷிங் மிஷினில் பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு வெளுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே, கச்சத்தீவு விவகாரம் தேர்தலில் எதிரொலிக்குமா? ஊழலுக்கு எதிராக திரு மோடி உறுதியான நடவடிக்கை எடுப்பாரா? திரு அண்ணாமலையை நல்ல சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று திரு மோடி கூறியது ஏன்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். கச்சத்தீவு விவகாரம் இந்த மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கச்சத்தீவு வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து தொடர்ந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 2017 பாஜகவும் அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை கொடுத்தாங்க. இன்றைக்கி 10 வருஷம் ஆகுது, அதை பற்றி மறந்துட்டாங்க, இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும். அது ஏதோ புதுசாக ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி அண்ணாமலை வந்து 68 அது நடந்தது, 71 இது நடந்தது அதெல்லாம் சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஆர்டிஐயில் வாங்கினதாக வேறு சொல்கிறார். அவருக்கு எதுக்கு ஆர்டிஐ எனக்கு தெரியல, அவரே ஆளுங்கட்சியாக இருக்கார், ஜாயின்ட் செக்ரட்டரி சொன்னால் அவன் எல்லாத்தையும் எடுத்துற போகிறான், இது அவருக்கு எதுக்கு ஆர்டிஐ போட்டார் எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலேயே அதை வச்சு பிரைம் மினிஸ்டர் ட்விட் பண்ணுறாரு. இதனும் பிரைம் மினிஸ்டர் இவங்க பிஜேபி ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தை ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்றணும்னு பண்ணுறாங்களோன்ற ஒரு எண்ணம் தோணுது. இன்றைக்கி ஜெய்சங்கர் பெரிய இன்டர்வியூ வேறு கொடுத்துருக்காரு இன்றைக்கி. ஸோ ஒட்டுமொத்தமாக பிஜேபி வந்து இந்த கச்சத்தீவு விஷயத்தை வந்து இந்த எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்றணும். அவங்களுக்கு என்னடான்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு, நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்கல, அப்புறம் எலக்ட்ரல் பாண்டு போன்ற விஷயங்கள், ஸோ இதை இந்தியா கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி நம்ம ஒரு இஷ்யூவை கலப்பலாம், கச்சத்தீவு இஷ்யூ கலப்பலாம் அவங்க பண்ணுறாங்க. இது வந்து 10 வருஷம் ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜகவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டான ஒரு விஷயம். தேர்தலை வைத்து கலப்புறாங்க, அது அவர் எதிர்பார்த்த பலனை பெற முடியாது. அவங்க நோக்கம் என்னென்னா காங்கிரஸை குறை சொல்கிறது. பட் அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு போன்ற விஷயங்கள், 68, 69, 70, 71 அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள், இந்திரா காந்தி காலகட்டத்தில் அவங்க ஏன் அதை கொடுத்தாங்கன்றது, அது ப்ராபப்ளி அது வந்து ஒரு ரகசியமான விஷயங்களை கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 68 காலகட்டத்தில் இந்திரா காந்தி பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஒருத்தர் என்ன சொன்னாங்க, கச்சத்தீவு பற்றிய முழு விவரங்களை வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ இருந்த ஒரு பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் முகமது பஷீர் நினைக்கிறேன், அவர் வந்து கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜாக்கு சொந்தமானதுன்ற ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தார், அவர் இந்திரா காந்திகிட்ட கொடுத்தாரு. அப்போ பகத்னு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தார், அவர் சொன்னார் நெய்தர் இட் பிலாங்ஸ் டு ஸ்ரீலங்கா நார் இந்தியா அப்படின்னார். அதுக்கே அப்போ பெரிய எதிர்ப்புகள்லாம் பார்லிமெண்ட்டில் வந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸில் ஏதோ ஒரு இந்திரா காந்தி ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அந்த கச்சத்தீவை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது என்னோடய அடிப்படை. அவங்க வந்து கொடுத்தாங்கன்றது காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் வேணா காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க. பட் அதில் டிஎம்கேயோட ரோல் என்னன்றதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த கச்சத்தீவை பொறுத்த மட்டும் முதல்ல அக்ரிமெண்ட் போடப்பட்டது வந்து 26/6/74 இந்திரா காந்தி வந்து 26 கைது போட்டிருக்காங்க, பண்டார நாயகா 28 கைது போட்டிருக்காங்க. ஸோ 26/6/74 அதில் தான் வந்து அது ஆக்சுவலாக முதல் அக்ரிமெண்ட்.
அந்த முதல் அக்ரிமெண்ட் எதை பற்றி இருக்குன்னா, அது வந்து மீன்பிடி உரிமைகளை பற்றின அக்ரிமெண்ட். அது ஆக்சுவலாக அந்த அக்ரிமெண்ட் வந்து எந்த விதத்துலேயும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் இதுவரையும் எப்படி மீன் பிடிச்சிருந்தாங்களோ, கச்சத்தீவில் எப்படி வலையெல்லாம் உணர்த்தியிருந்தாங்களோ, எப்படி வந்து அந்த சர்ச்சுக்கெல்லாம் போயிருந்தாங்களோ, அதில் எந்த விதமான தடையும் இருக்காது. தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து படகு போ இந்திய படகுகள் போகிறதோ வரதோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத அந்த அக்ரிமெண்ட், மீன்பிடி அக்ரிமெண்ட்டு, அதில் வந்து இந்திரா காந்தியும் பண்டார நாயக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் கருணாநிதி ஆட்சியில் இருக்கார். நான் சொன்னது 26/6/74 அப்போ கருணாநிதி ஆட்சியில் இருக்கார். இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு கருணாநிதியை வந்து சொல்கிறார் அந்த ஃபாரின் செக்ரட்டரி, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோன்ட்டு. கருணாநிதி என்ன பண்ணுறாரு, 28 அங்கே கையெழுத்து போட்டோன்னு பண்டார நாயக்கா, 29/6 ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுறார். தமிழ்நாட்டில் கூப்பிட்டு கடுமையாக கண்டிக்கிறாங்க, கச்சத்தீவை தாரே வரப்படுறதே நாங்கள் வந்து எதிர்க்கிறோன்ற மாதிரி. அப்புறம் அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து தமிழ்நாடு முழுக்க திமுக கண்டன பேரணிகள் நடத்துகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எமர்ஜென்சி நோக்கி நாடு போயின்னு இருக்கிற ஒரு காலம், இந்திரா காந்தி பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலம், கருணாநிதிக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு உரசல்கள் ஏற்பட்ட ஒரு காலம், அதுதான் ஆரம்பம் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கருணாநிதி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். ஆனால் இருந்தாலுமே இது பலனளிக்காத என்ன, அந்த மீன்பிடி அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுறாங்க. அதில் வந்து இந்திய மீனவர்களுடைய உரிமை முழுதும் காப்பாற்றப்படுகிறது அந்த அக்ரிமெண்ட்டில், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு. ஆனால் கரெக்டாக ஒரு 2 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 26/3/76 அது வந்து 74 நான் சொன்னது, இது 76. ஸோ 23/3/76 அன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட், அது வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் கைத்து போடுறார். அங்கே இருக்கிற வெளியுறவுத்துறை ஜெயவர்தனே, அவர் பேர் ஜெயவர்தனே, அவர் கைத்து போடுறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து கடல் எல்லையை தீர்மானிக்கிற அக்ரிமெண்ட், மெரிடைம் பவுண்டரியை. அதில் தான் கச்சத்தீவு வந்து உண்மையிலேயே தாரை வைக்கப்படுகிறது. ஆக்சுவலாக அதில் தான் வந்து கச்சத்தீவு தாரை வார்க்கப்படுகிறது. அந்த 23/3/76 இன்றைக்கி அந்த விஷயங்கள், இந்த அக்ரிமெண்ட் போடப்படும்போது திமுக ஆட்சியில் இல்லை, அதோட ஆட்சி வந்து 31/1/76 கலைக்கப்பட்டு விட்டது. ஸோ கருணாநிதிக்கு அந்த 2வது அக்ரிமெண்ட் இருக்கல, உண்மையிலே இந்த கடல் எல்லையை வகுத்து போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டை, அதுக்கும் கருணாநிதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது போடப்பட்ட போது திமுக ஆட்சியே இல்லை, அதான் அடிப்படையான விஷயம். குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆமாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடுது, எமர்ஜென்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த விஷயங்களில் வந்து முதல் அக்ரிமெண்ட்டில் வந்து கருணாநிதிக்கு தெரிஞ்சே போடப்பட்டதுன்னா கூட, அதில் வந்து மீனவர்களின் உரிமை காக்கப்பட்டதுன்றது முக்கியமான விஷயம். 2வது 76 போடப்பட்ட அக்ரிமெண்ட் போது திமுக ஆட்சியே இல்லை என்பது முக்கியமான விஷயம். அதுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இது ரெண்டுமே பண்ணது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் பண்ணினாங்க, அது ஏதாவது சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸில், அந்த ஜியோ பாலிடிக்ஸில் ஏதாவது என்ன காய்களை வந்து நகர்த்தினாங்க இந்திரா காந்தி, அப்படிலாம் ரகசியமான விஷயம். இன்றைக்கி கூட வெளியுறவுத்துறையில் பல விஷயங்கள் நடக்குதுங்க. அமெரிக்கா ஒன்று சொல்கிறாங்க, கனடா ஒன்று சொல்கிறாங்க, பல விதமான விஷயங்கள் அது பேசுகிறது கூட சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் இந்தியாவை குற்றம் சாட்டுற விஷயங்கள்லாம் நிறையா நடக்குது. ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டை கருதி நம்ம அதை பற்றினா அவ்வளோ பேசுறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கி என்ன நடந்தது, ஏன் அந்த தீவை அவங்க ஹேண்டோவர் பண்ணாங்க, 71 பங்களாதேஷ் யுத்தத்தின் போது பங்களாதேஷை பிரித்து கொடுத்தாங்க இல்லையா, இந்திரா காந்தி சண்டை போட்டு பங்களாதேஷ் பிரிஞ்சுது இல்லையா, அதில் அந்த ரோலுக்கும் அங்கே கச்சத்தீவு ஹேண்டோவர் பண்ணதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா. ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தானுக்கு எந்த விதத்துலேயும் வந்து அந்த வாரில் ஹெல்ப் பண்ணலை, இந்த இராணுவ தலைமைக்கு இடம் கொடுக்கல போன்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில், சவுத் ஏஷியன் பாலிட்டிக்ஸில் முக்கியமான விஷயம். இதில் வந்து முதல் அக்ரிமெண்ட் போடப்பட்ட போது மீனவர்கள் உரிமை காக்கப்பட்டது, 76/2 அக்ரிமெண்ட் போடப்படும் போது திமுக இல்லை. இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சிருக்காரா அண்ணாமலை எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து ஆர்டிஐயில் போட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து பொது வெளியிலேயே கிடைக்கிற விஷயங்கள் தான். கச்சத்தீவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2003 ஜெயலலிதா அவர்கள் எழுதுறாங்க வாஜ்பாய்க்கு, என்ன தெரியுமா எழுதுறாங்க, கச்சத்தீவை நம்ம லீஸுக்கு எடுப்போம், லீஸுக்கு எடுத்து அது நம்ம வலைகள் காய வைக்கிறது, மீனை காய வைக்கிறதுலாம் பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து இலங்கையோட அந்த இறையாண்மை இருக்குல்ல, அது அந்த கச்சத்தீவு மேலே உள்ள உரிமை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெயலலிதா வந்து ஸ்ரீலங்கா காதலவாதாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது அர்த்தம். ஆக்சுவலாக ஏன்னா ஜெயலலிதாவும் கேஸ் போட்டாங்க, கருணாநிதியும் கேஸ் போட்டார். இதில் மாநில அரசோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சார், யாராக இருந்தாலுமே, திமுக அதிமுக எதாக இருந்தாலுமே. அதனால தான் அவங்க மீட்டெடுப்போம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து அறகுறையான இன்ஃபர்மேஷன் வச்சு இதை அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்த பார்க்குறாரு, அது தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது என் கருத்து. ஆனால் இந்த சமயம் பார்க்கும்போது தேர்தல் சமயத்தில் நீங்களே சொன்னீங்க, கச்சத்தீவுடைய உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட்டன 76 அப்படின்னா, அதுக்கு காங்கிரஸ் இருந்துச்சு, அதே காங்கிரஸ் ஒரு திமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது மக்கள்
அதற்கு எதிர்மையாக ஆத்துவாங்களா, அதுக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார், 2009 முள்ளிவாய்க்கால் நடந்தபோதும் காங்கிரஸ் திமுக ஒன்றாவே இருந்தாங்க. அதுக்கு குற்றம் சொல்லிதான் வந்தாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் எதிர்த்து அந்த விஷயங்கள் எவ்வளவு நாள் பேசப்பட்டது? முள்ளிவாய்க்கால் விஷயம், ஈழத் தமிழர்கள் அழித்து வைத்தது யாரு அப்படின்லாம் பேசினாங்கல்ல. அதெல்லாம் 2019 பேசலையா? 2021 பேசலையா? என்னாச்சு? எலெக்ஷன் இஷ்யூஸ் மாறிட்டு இருக்கு சார். ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் நீங்கள் பயன்படுத்தலாம். இது கச்சத்தீவினால் வந்து என்ன ஆக்சுவலாக மக்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய ஆட்சியில் வந்து வேலைவாய்ப்பு இல்லை, விலைவாசி ஏறி இருக்குது, அது பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் கச்சத்தீவு எடுத்தீங்கன்னா கச்சத்தீவு முக்கியமான பிரச்சனை. ஆனால் அதுக்கு எலெக்ஷன் இஷ்யூவாக மாறுமானா அது மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப. பிரதமர் மோடி அதை இஷ்யூ எடுத்திருக்கிறாரு. அவரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மோடி எடுக்கலைங்க, மோடி தான் முதல் எடுக்கிறார். அண்ணாமலை வந்து மோடி சொல்லி தான் அண்ணாமலை எடுக்கிறார். இது வந்து அண்ணாமலை எடுக்கலை, பாஜகவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டிசைட் பண்ணுது அந்த எலெக்ஷனை. இந்த விஷயத்தை வச்சு நம்ம போகலாம் அடிக்கலான்ட்டு இது பாஜகவுடைய தலைமை பண்ணுறது. நீ முதல்ல பண்ணி நான் பின்னாடி ட்விட் போடுறேன்னு அவர் போடுறார் பின்னாடி. ஆனால் இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது? முக்கியமாக பல பேட்டிகள் கொடுக்குறாரு பிரதமர் மோடி. அந்த அதில் ஊழலுக்கு எதிராக உறுதியாக நிற்கப் போவதாக சொல்கிறாரு. முக்கியமாக பல பேட்டிகளையும் கொடுத்துருக்கிறாரு, மேடைகளையும் அதுதான் பேசுகிறாரு. முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, சோரனுடைய கைது, இதெல்லாம் பார்க்கும்போது அதன் மூலம் எதிர்கட்சிகளுக்கு சாதகம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரா மோடி? மோடி படுகுழப்பத்தில் இருக்கிறார். இல்லாட்டி அவர் வந்து கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மொய்த்து வாக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிதிஷ்குமாரை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அசோக் தவானை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களை வந்து வாஷிங் மிஷினில், பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு வெளுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே குழப்பத்தில் இருக்கார். இந்தியா கூட்டணி அவருக்கு நேர் அவர் எதிர்பாராத விதத்தில் ஒன்றுபட்டு நிறுத்த ஒரு மீட்டிங் வேறு நடத்திட்டாங்க. பீகாரில் வந்து கட்டுப்பாடாக ஒரு இது உடன்பாடு செஞ்சிட்டாங்க, உத்தரப்பிரதேசில் உடன்பாடு செஞ்சிட்டாங்க, டெல்லியில் குஜராத்தில் உடன்பாடு செஞ்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன, ஒரிசாவில் உங்களை விட்டு கூட்டணி கட்சி ஓடி போச்சு, பஞ்சாபில் உங்களோட கூட்டணி கட்சி சேர மாட்டேங்குது, மகாராஷ்டிராவில் உங்களுக்கும் கூட்டணி கட்சிக்கும் தகராறு ஓடிட்டுருக்கு, அது இந்தியா கூட்டணியிலும் தகராறு இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஆளுங்கட்சியாக இருந்து கூட எங்களால் உங்களால் உடன்பாட்டுக்கு வர முடியல. உங்களுக்கு தெலுங்கு தேசம் மட்டும்தான் இங்கே இருக்குது, சவுத்தில் இருக்குது, ஜெகன்மோகன் ரெட்டி நீ எதிர்த்து நிற்கிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்டில் மட்டும் சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி இருக்கே தவிர உங்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு தங்களை கட்டமைத்து கொண்டு விட்டார்களோ என்ற ஒரு பயம் இருக்குது. எலக்ட்ரல் பாண்டு ஊழல் வந்து உங்களை பயமுறுத்துது, அது பெரிய விஷயமாக பேசப்படுது. 7.5 லட்சம் கோடி விஷயங்கள் பெருசாக பேசப்படுது. நீங்கள் சண்டிகார் மேயர் எலெக்ஷனில் பண்ண ஜனநாயக படுகொலை பேசப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கலாம். சரி, நம்ம வந்து 10 வருஷ காலத்தில் நம்ம வந்து வேலைவாய்ப்பை ரொம்ப கொடுக்கவே இல்லை, அது ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி பெரிய பிரச்சனை சார் வேலைவாய்ப்பு. இன்றைக்கி 62% குடும்பங்களில் வந்து இந்தியா டுடே சர்வே படி பார்த்தீங்கன்னா அன்றாட செலவுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோன்றாங்க. 52% மக்கள் என்ன சொல்கிறாங்க, பாஜகவுடைய பாலிசி வந்து எல்லாம் பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பறக்கால பிரபாகர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவர் என்ன சொல்கிறார், உலக மகா ஊழல் எலக்ட்ரோரல் பாண்டு அப்படின்னு சொல்கிறார். அவரே அவரோட புக்கில் நடந்துருமா சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து 22 வருஷம் வந்து 21-22 வருஷம் வந்து 7.5 லட்சம் மக்களை வந்து உலக வறுமை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பட்டியலில் தள்ளிவிட்டுது அப்படின்றாரு. 21 லட்சம் வேலைவாய்ப்பில் நம்ம இழந்திருக்கோன்றார். ஸோ இதெல்லாம் அவர் சொல்லும்பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது ரகுராமராஜன் போன்றவர்கள்லாம் சொல்கிறது இந்தியாவுடைய இது எக்கானமி வந்து பெரிய சொல்கிற மாதிரி பெரிய வலுவாலாம் இல்லை, அது ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டங்கிட்டு தான் இருக்குது, இவங்க வந்து ஒரு கட்டமைக்கிறாங்கன்ற விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த டேர்ம்ஸ் வரும்போது, அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது அடித்து தூக்கும் அப்படிங்கிறாரு பிரதமர் மோடி. அவருடைய நம்பிக்கையை அவர் சொல்கிறார் சார். பட் ஆனால் அவருக்கு வட மாநிலங்கள்லேருந்து வர விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நேற்று கூட ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் டெல்லியில் பேசிகிட்டு இருந்தேன், அவர் சொல்கிறார் 40க்கு மேலே வந்து பாஜக உத்தரப்பிரதேசத்தில் வராதுன்றார். ஸோ இது மாதிரி பலவிதமான ஒப்பீனியன் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து 10 வருஷம் ஆட்சின்றது ஒரு நீண்டகால ஆட்சி சார். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள். அந்த மாற்றத்தை விரும்பும் போது நீங்கள் அதுக்கு தயாராக நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி இருந்தால், ஒரு ஒன்றுபட்டு ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தோடு நீங்கள் மக்கள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக ஏன்னா இங்கே அடிப்படை உரிமைகளே பறிக்கப்படுது. சமதளமே இல்லையே ஆட்டத்தில். கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போடுறீங்க, ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ளே போடுறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஃபண்ட்ஸே எடுக்க முடியாத அப்படி முடக்கறீங்க போட்டு ஒரு முக்கியமான எதிர்கட்சியை. அப்போ ஒரு சமதள ஆட்டம் இல்லைன்றது ஜனநாயகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. அது அதனால தான் அமெரிக்கா அவங்கள வந்து கரடியே வந்து காரி தூப்புதுன்ற மாதிரி அமெரிக்காவே காரி தூப்பின்னு இருக்காங்க, ஜெர்மனியும் காரி தூப்புறாங்க, ஐநாவும் கண்டிக்கிறாங்க, உரிமைகள் பாதுகாக்கப்படுறாங்க. சமதானமான ஆட்டம் இல்லைல்ல, எலெக்ஷன் சமயத்தில் பிடிச்சி உள்ளே போடுறீங்கல்ல. நீங்கள் மணிஷ் சிச்சோடியாவை போட்டீங்க, அவர்கிட்டருந்து என்ன ரெக்கவர் பண்ணீங்க, அவர்கிட்டருந்து என்ன குற்றச்செயலில் எவ்வளோ சொத்து வாங்கினாலும் எதாவது ரெக்கவர் பண்ணீங்களா? இப்போ இன்டெலிஜென்ட்டாக என்ன திருப்புறீங்க, பிளேட்டை 100 கோடி வாங்கி 45 கோடியை பார்ட்டிக்கு செலவிச்சான்றீங்க.
முந்தியெல்லாம் இண்டிவிஜுவல் பணம் வாங்கிட்டான், சொத்து சேர்த்துனா, வீடு கட்டிட்டான், ஃபேக்ட்ரி வாங்கிட்டான், அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கே இன்வெஸ்ட். இப்போ பார்ட்டி இதில் வச்சுருந்து ஒரு பார்ட்டியை குற்றவாளி பட்டியலில் கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு என்ன தெரியுமா ஆகும்? எந்த கட்சி எலெக்ஷன் செலவழிக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஊழல் பண்ணி சம்பாதிச்சிங்க. திமுகவா நீங்கள் இவ்வளோ ரூபா கோடி செலவிச்சிங்களா? ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சிங்க. சமாஜ்வாடியாக நீங்கள் ஊழல் பண்ணி தான் செலவிச்சிங்க தேர்தல் அப்படின்னு எல்லா கட்சியும் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் தான் வந்து சமதள ஆட்டம் இல்லாததுனால இந்தியா இந்த கூட்டணிகள் வந்து ஒன்றுபடுறதுக்கான காரணம் இந்தியா கூட்டணி. ஏன்னா எதிர்காலம் வந்து மோசமான ஒரு இவங்க மீண்டும் பிஜேபி வந்தால் ஒரு மோசமான நிலைமைக்கு போகுன்றதுனால தான் இந்தியா கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு மோடி நம்பிக்கை சொல்லிட்டு இருக்காரு, அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தாக்கம்லாம் எதுவும் வர மாதிரி தெரியல. அண்ணாமலையே ஜெயிப்பாருன்றது டவுட்டாக இருக்குது. அப்புறம் எப்படி ஜெயிக்கு? ரொம்ப சிம்பிள் ரீசன் சார், எலக்ட்ரல் அரித்மேட்டிக் தான் சார். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மூன்றாக பிரிக்கிறது, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு கதை. அதை நீங்கள் சப்போஸ் நானே சொல்கிறேனே, நான் பல தடவை நான் பேசியிருக்கேன், அதிமுகவும் பாஜகவும் இந்த முறை வந்து ஒற்றுமையாக இருந்திருக்கணும், அதே பழைய 2019 கூட்டணி அமைச்சிருக்கணும், அமைச்சிருந்தால் திமுகவுக்கு ஒரு 10 இடங்கள்லையாவது பெரிய ஓட்டியை கொடுத்துருக்கலாம், ஒரு 6 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். நான் பல தடவை பேசியிருக்கேன். ஆனால் எடப்பாடி என்ன ஐடியாவில் அது வெளில வந்தார் நமக்கு தெரியாது. இன்றைக்கி பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார் யார்? நான் நரேந்திர மோடி. அதாவது வந்து எனக்கு வருத்தம் கிடையாது, அதிமுக தான் வருத்தப்படணும், ஜெயலலிதாவோட கனவை சிதைக்கிறார்கள் அப்படின்றார். இதுக்கு எடப்பாடி பதில் சொல்லுவாரா? ஜெயலலிதா கனவை எப்படி நாங்கள் சிதைக்கலை? ஜெயலலிதா கனவை நீங்கள் தான் சிதைக்கிறீங்க, நீங்கள் ஜெயலலிதா பேரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாதுன்னு எடப்பாடிக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுவாரா? இல்லை, ஜெயலலிதாவே அண்ணாமலை குற்றவாளின்னு தானே சொன்னார். அண்ணாமலை சொல்லுவார் சார், இவங்க கோபமே அண்ணாமலை மேலே தானே. மேலிடம் என்ன சொல்லுது? பாஜக மேலிடம். இதில் அதிமுகலேயே இப்போ மேலிடம் கீழிடம்னு வந்துருச்சு தெரியுமா? அதாவது எடப்பாடி ரொம்ப டீசெண்டாக பேசுவார், கீழே இருக்கிற செல்லூர் ராஜு, சிவி சண்முகம், கேபி முனுசாமி எல்லாம் வந்து பாய்வாங்க, ஜெயக்குமார் எல்லாம் பாய்வாங்க. அது வந்து வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி எல்லாம் அது ஒரு சாஃப்ட் பாலிடிக்ஸ் பாஜகவோட. நாளைக்கு ஏதோ அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூட நம்மளை இடி இடி சிபிஐலாம் டச் பண்ணக்கூடாது, இல்லை அந்த பாலிடிக்ஸ். அது முக்கியமாக அண்ணாமலை ஒரு நல்ல சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு மோடி சொல்கிறார். அது சில விமர்சகர்கள் முக்கியமாக அதிமுகவுடைய முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி போன்றவர்கள் மோடி ஜாதி அரசியல் செய்கிறாரா, ஏன்னா அவர் வந்து நல்ல ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை இது கொடுத்துருச்சு அப்படின்னு திரு மோடி அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை நல்ல சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது, அதாவது எலெக்ஷனில் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறது பாஜக ஒன்றும் பண்ணாத இருக்குன்னு சொல்ல பண்ணுவாங்க. எல்லா கட்சியிலும் யூபியில் வந்து 44% ஓபிசிஸ் இருக்காங்க, அதில் 17% தான் யாதவர்கள் இருக்காங்க. மற்ற ஓபிசியெல்லாம் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேயே தேவேந்திர குலவேளாளர் ஓட்டு 6% ஓட்டை பிடிக்கணுன்றதுக்காக அவங்க 7 பிரிவை ஒன்றா சேர்த்து எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க ஒரு ஓட்டுக்காக ஜாதி பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர், அவங்க கட்சியோட மாநில தலைவர், நல்ல சமூகத்தை சேர்ந்தவர், இல்லை நல்ல ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருந்தார்னா அது வந்து ஒரு பிரதமர் வந்து வெளிப்படையாக அந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசுவது வந்து அது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் அல்ல என்பது என் கருத்து. ஏன் ஏன் சொல்லக்கூடாதுங்கிறீங்க? ஒன்று இல்லை, எதுக்கு சொல்லணும்? நல்ல மனிதர் சொல்லலாம், நல்ல உழைப்பாளி சொல்லலாம், நல்ல அறிவுள்ளவர் சொல்லலாம், 20,000 புத்தகம் படிச்சிருக்காரு சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லலாம். பட் நல்ல ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொன்னால் அது வந்து ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு. ஆனால் வந்து இவங்களை பொறுத்த மட்டும் வந்து ஒரே மதம், அது இந்து மதம் தான், அதை வச்சு தான் இந்து, இந்தி, இந்தியா, அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் இப்போ ஜாதியை வந்து சொல்கிறாங்கன்னா அந்த மேற்கு மண்டலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெருசாக இருக்குது, அந்த ஜாதியை சேர்ந்தவர் அவர் இருக்கார், அதனால் அவர் சொல்லியிருப்பாரோன்ற ஒரு சந்தேகப்படுது. பட் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார், ஏன்னா அந்த பேட்டியில் வந்து டப் பண்ணி சொல்லும்பொழுது வாய்ஸ் கொடுக்கும்போது வேற ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறாரு, அவர் வந்து நல்ல ஜாதியை சேர்ந்தவர் சொல்கிறார். பிரிண்ட்டில் வரும்போது அது வந்து நல்ல சமூகத்தை சேர்ந்தவர்னு வருது. சமூகமோ ஜாதியோ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயத்தை தான் குறிக்கிறது வச்சுக்கலாம், நாகரிகமாக சமூகம் சொல்கிறாங்க. பட் பிரதமர் அப்படி உண்மையிலேயே அந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தார்னா அது தவறு என்பது என் கருத்து. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறதன் மூலம் அந்த சமூகத்தை சேர்ந்தவருடைய வாக்குகள் தன் பக்கம் எழுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல? அந்த சமூகம் ஏற்கனவே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறதா இருக்குது, அதனால் புதுசாக அவர் இழுக்க போகிறதில்ல. பிரச்சனை என்னென்னா அந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிறவங்க தான் அவருக்கு எதிராக போட போகிறாங்க. என்ன என்ன சொல்லி அந்த சமூகத்துக்கு எதிராக இருக்காங்க இல்லையா? நேரடியாக கொங்கு வேளாளர் சமூகம், பாஜக ஓட்டு, கொங்கு வேளாளர் சமூகத்துடைய ஓட்டு ரெண்டாக பிரிகிறது. எடப்பாடி அண்ணாமலைன்றதுனால எடப்பாடி பிரதமர் அவங்க ரெண்டாக பிரிகிறது. அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, அந்த நீங்கள் ஒரு சமூகத்தை கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா இன்னொரு சமூகம் ஒன்றுபடும் உங்களை எதிர்த்து. அதுதான் அடிப்படையான விதி. நீங்கள் கொங்கு வேளாளர் ஒன்றுபட்டீங்கன்னா உங்கள் கொங்கு வேளாளர் ஓட்டு பிரியுது, எடப்பாடி அண்ணாமலைன்னு பிரியுது, உங்கள் ஓட்டே பிரியுது. போன வாட்டி நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டு வந்திருக்கும், ஒன்றா வந்திருக்கும், இப்போ அதுவே பிரியுது.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற மற்ற சமூகங்கள் இருக்கு இல்லையா, கொங்கு வேளாளர் தவிர மற்ற சமூகங்கள், அது நிறைய பேர் அந்த கொங்கு மேற்கு மண்டலத்தில் இருக்காங்க, நாயுடுகள் இருப்பாங்க, அருந்ததிகள் இருப்பாங்க, சிறுபான்மையோர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த ஓட்டுகள் உங்களுக்கு எதிராக கன்சாலிடேட் ஆகும்போது நீங்கள் வந்து உங்கள் ஓட்டே பிரியும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல சொன்னீங்களோ தெரியாது பிரதமர், உங்களுக்கு அந்த ஓட்டே முழுசாக கிடைக்காது, அதுவே முழுசாக கிடைக்காத போது மற்ற ஓட்டும் கிடைக்காது. அதனால் நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்த விதத்திலும் உங்களுக்கு இது பயன் தராது. இல்லை, நீங்கள் அது மட்டும் மற்ற சமூகம் சொன்னீங்க, அருந்ததி வாக்குகளை சேர்ப்பதற்கும் பிஜேபி கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வேட்பாளர் நிற்கிறார், அமைச்சர் நிற்கிறார், முருகன் நிற்கிறார். அருந்ததிகள் ஓட்டு போட மாட்டாங்க சார், பொங்கு வேளாளர் கன்சால்டேட்டானா அருந்ததிகள் ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை, அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கார்ல? இருக்கலாம் சார், ஓட்டு போட்டால் அவரே தோத்தாரில் போன எலெக்ஷனில், எம்எல்ஏ எலெக்ஷனில் ஏன் தோத்தார் அவர், ஏன் அருந்ததிகள் அவர் ஓட்டு போடலையா, ஏன் தோத்தார், எப்படி தோத்தார்? மற்ற சமூகம் சேர்ந்து போடணும், நீங்கள் சொன்ன மாதிரி தான் மற்ற சமூகங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக, இப்போ வந்தியர்கள் பிரச்சனையே அதுதான், பாமக பிரச்சனையே அதுதான், பாமக வந்தியர்கள் கட்சின்னா இது மற்ற கம்யூனிட்டிலாம் ஒன்று விட்டுறான், தலித்து சிறுபான்மையெல்லாம் எதிராக ஓட்டு போடுறான், அதனால தான் பாமக தோக்கிறதுக்கான காரணம். நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை டாமினேட்டாக நீங்கள் வச்சுட்டு இந்த கம்யூனிட்டி ஓட்டை நம்ம வாங்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எதிராக போயிடும். இன்றைக்கி இந்த நாகேந்திரத்துக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு, அவர் மறவர் கம்யூனிட்டியை வந்து கன்சல்டேட் பண்ண பார்க்குறார், இந்து நாடாரும் கிறிஸ்டின் நாடாரும் அவருக்கு எதிராக ஒன்று சேர்ந்துட்டுருக்கான், அவர் தோற்றுருவார். நேனா ஜெயிக்கிற வாய்ப்பில் இருந்தார், அவர் மறவர் கம்யூனிட்டியை கன்சல்டேட் பண்ண பார்க்குறார், அது வந்து ஜாதி ரீதியாக பண்ணும்போது மற்ற ஜாதிகள்லாம் உங்களுக்கு எதிராக போயிடும். இல்லை, அது மற்ற ஜாதிகாரன் ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறாங்களே, ஆனால் நீங்கள் ஜாதி ரீதியாக விஷயத்தை எடுத்து போனீங்கன்னா அப்படி தான் போயிடும். இல்லை, அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாங்க அதான் சார், நீங்கள் ஜாதி ரீதியாக நீங்கள் கன்சல்டேட் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா மற்ற கம்யூனிட்டி உங்களுக்கு எதிராக போயிடும். நீங்கள் அரசியல் ரீதியாக போனீங்கன்னா வேறு விஷயம், அவங்களும் அரசியல் ரீதியாக போ உங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க, போடுவாங்க. பட் நம்ம ஜாதி ரீதியாக கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜாதி வந்து 20 ஜாதி ஒரு 20% தான் சார் ஒர்க் பண்ணணும், 80% பாலிடிக்ஸ் தான், வெவ்வேறு ஜாதியில் இருப்பான், வெவ்வேறு கட்சியில் இருப்பான், அவன் அல்டிமேட்டாக வந்து அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதுக்கேற்றபடி தான் ஓட்டு போடுவான். அந்த 20-30% ஜாதி, 20-25% ஜாதி ஒர்க் பண்ணணும், ஜாதி ஒர்க் பண்ணணும், கேண்டிடேட் யாரோ அவன் ஒர்க் பண்ணணும், பணம் ஒர்க் பண்ணணும், எல்லாம் பல்வேறு விஷயம் அரசியல் ஒர்க் பண்ணணும், 4-5 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஜாதியை கன்சால்டேட் பண்ணி இறங்கிட்டீங்கன்னா அப்போ 25% ஒர்க் பண்ண வேண்டிய ஜாதி 50% ஒர்க் பண்ணும், மற்ற ஜாதியெல்லாம் உங்களுக்கு எதிராக கன்சால்டேட் ஆகிடுவோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமையாக திரு பிரியன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம், நன்றி, வணக்கம். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.